श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् ஒரு அத்தமான சன்னிவேசத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கண்ணனுடைய நவநீத சௌரியத்தை இதற்கு முன் பார்த்தோம். இப்பொழுது இன்றைய தினம் மண்ணளாவிய கண்ணனை நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லாரும் போய் யசோத பிராட்டின்ட்டு சொல்ற கண்ணன் வந்து எங்காத்துல வெண்ணையை திருடி சாட்டேன், எங்காத்துல வெண்ணையை திருடி சாட்டுட்டான் என்பதாக எல்லாரும் தாங்க ரொம்ப சாமர்த்தியமா இருக்க மாதிரி நினைச்சுண்டு கண்ணன் உள்ள போன உடனே கதவு சாத்தி தாபால் போட்டுண்டு வந்துட்டான். எங்காத்துல கண்ணன் திருடி சாப்பிட்றான்னு சொன்னாக்க நம்ப மாட்டேன்றிய நான் ஆத்துள்ளியே வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன்னா அவனை இப்ப வா பார்க்கலாம், உன்னை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன. யாரானா கண்ணனை பத்தி தோஷம் சொன்னா யசோத பிராட்டியால தாங்கிக்க முடியல. நீங்க எல்லாம் வீணா பழி போடுறீங்கோ, எல்லா லோகத்துல யார்தான் தப்பு பண்ணாத பிள்ளைகள் இருக்கா? என்னமோ கண்ணன் மீது யாரானா குழந்தை தப்பு பண்ணா கூட அந்த தப்பு மொத்தத்தையும் கண்ணன் தள்ள போட்டுட்டு நீங்க எல்லாரும் என்னென்ன வந்து கோல் சொல்றீங்கோ என்றெல்லாம் அவளை கோச்சிக்கிறா யசோத பிராட்டி. அம்மா நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, கண்ணன் தான் தப்பு பண்ணா, அதை பிரத்யட்சமா நீங்க பார்க்கலாம், நீங்க வாங்கோ உங்களை ஐட்டம் போறேன் அப்படின்னுட்டு வர ஒவ்வொருத்தரும் இதே எண்ணத்தோட தான் வர. ஆனா வந்து பார்த்தோம்னாக்க யசோத பிராட்டியோட கூட மடியில உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கான் கண்ணு. இவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் எதுக்காக வந்தாலோ அந்த வார்த்தையை பத்தி ஒன்னும் சொல்ல முடியல, கண்ணன் தான் உட்கார்ந்து இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டாள்னா என்ன பண்றது, அவனை போய் என்ன பண்றதுன்னு. எத்தனை லட்சம் கோபிமார்கள் இருக்காளோ அத்தனை லட்சம் கண்ணனாக அத்தனை பேருக்கும் சேவசாச்சவன் அவன் பரம புருஷன். ஒன்னும் சொல்ல முடியல, எல்லாரும் தலையை குனிஞ்சிட்டு போயிட்டா என்னத்துக்குமா வந்தங்கோ, எல்லாரும் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்களோ என்னத்துக்குமா வந்தங்கன்னு. ஒண்ணு இல்ல, வெறும்தான் வந்தேன், வெறும் பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன், பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன்ட்டு எல்லாரும் பட்டு போயிட்டாளாம். திருஷ்வாதன் திருஷ்டுவா சர்வாச்சதா நிவவ்ரது திருஷ்வாதமேவ நிஜான திருஷ்டுவா. பாக்குற யார வந்து எந்த கண்ணனை ஆத்துள்ள வச்சு பூட்டிட்டு வந்தாலும் அதே கண்ணன் யசோதா பிராட்டி பக்கத்துல இருக்கிறத பாக்குறாளாம். பார்த்த உடனே ஏகதெய்வ கதித்தும் பிரசு ஒரே சமயத்துல பாக்குறான். சர்வாச்சதா நிபவருத்தும் ஒரு வார்த்தை பேசலையாம். என்னத்துக்குமா வந்திருக்க அப்படின்னா என்ன வார்த்தைய பதிலே பேசல, நீள திரும்பி போயிட்டா, வெக்க போட்டு தலைய குனிஞ்சுண்டு எல்லாரும் பட்டு போயிட்டாளாம். அந்த கண்ணனுடைய இன்னொரு பால லீலைய அடுத்ததாக சாதிக்கிறார் மகர்ஷி. ஏகதா கிரீடமானாஸ்தே ராமாத்யா கோபதாரகாஹ கிருஷ்ணோமிருதம் பட்சிதமா நிதி மாத்திரைன்ய வேதயதி. பெருமாள் கண்ணன் என்ன பண்றாருன்னா, கதாச்சித்து ஒரு சமயத்துல கிரீடமானாஸ்தே ராமாத்யாஹ கோபதாரகாஹ பலராமர் உட்பட எல்லாரும் விளையாடின்னு இருக்காளாம். எல்லாம் இது கொஞ்சம் பெரியசான குழந்தை,
கொஞ்சம் தத்தி தத்தி நடந்துட்டு வாசல்ல விளையாடுற குழந்தை கண்ணன். இது எல்லா ராத்திலையும் இந்த மாதிரி எல்லாம் குழந்தை இருக்கும், குட்டி குட்டியா குழந்தை எல்லாம் இருந்துருக்கும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேச வரும், நிறைய பேச வராது, கொஞ்சம் கொஞ்சமா பேச வரும். அந்த பேசுறதும் முழுசா பாஷணம் பண்ண முடியாது அதுகளுக்கு, ஆனா அது பார்த்தா சொல்லிடுங்கள். அங்க மாதிரி பாக்குறான், எல்லா குழந்தையும் விளையாடின்னு இருக்கு. கண்ணன் என்ன பண்றான், மண்ணை பிடிபிடியா எடுத்து சாப்பிடுறானா கண்ணன். அவ அம்மா எல்லாம் சொல்லிருக்கா, மண்ணெல்லாம் சாட்டாக்கா வயத்து வலிக்கும், உவா வரும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவ அம்மா எல்லாம் சொல்லிருக்கா. இங்க கண்ணன் சாப்பிடுறத பாக்குறான், பார்க்கச்சே சொல்ற, டே மண்ணெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாட்டா உவா வரும், உடம்புக்காகாது, வயித்து வலிக்கண்டான்னு சொல்லி சொல்றான். கேட்கல, பிடிபிடியா மண்ணை எடுத்து சாப்பிட்டானா. இந்த பசங்கள்லாம் வந்து யாரான பெரியவா தப்பு காரியம் பண்ணாலும் சரி, பசங்களே தப்பு காரியம் பண்ணாலும் சரி, அந்த தப்பு காரியம்னு ஒன்று நடந்ததுன்னாக்க உத்தர க்ஷணத்துல இது தப்பு காரியம்னு தெரிஞ்சிருத்தோம்னாக்க யார் இருக்காளோ அவள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான், கோல் சொல்லிடுவான், யாருன்ற சொல்லணுமோ. இதுக்கெல்லாம் விளம்பமே பண்ண மாட்டா, அப்பப்போ அப்படி அப்படியே என்ன நடந்ததோ நடந்ததை போய் சொல்லிடுவா மீதி பசங்கள்லாம். அங்கேருந்து எல்லாரும் பலராமர் உள்பட எல்லாரும் ஓடி வராளாம் யசோதா பிராட்டின்ட. கிருஷ்ணஹா மிருதம் பட்சிதவான் இது மாத்திரே நிவேத என்னன்னு ஒத்தர் சொல்லல போயசாம்சா பலியன்னு சொல்லி ஒரு நியாயம். அதாவது ஒரே விஷயமே பல இடங்கள்ல சொல்லியிருந்துனாக்க அது விசேஷமாக கருதப்படுகிறது. அதாவது உபரிஷத் வாக்கியங்கள்லயே பல இடங்கள்ல எம்பெருமானுடைய குணங்கள் ஒரே மாதிரியாக சொல்லியிருந்ததுனாக்க அதை போயசாம்சார் நியாயம்னு சொல்லி அத பெருமானுடைய விசேஷத்தை சொல்லுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒத்தர் மாத்திரம் இல்ல, எல்லாருமா சேர்ந்து ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்ல, அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற குழந்தை எல்லாமா சேர்ந்து வந்து ஓடி வந்து யசோதா பிராட்டின் வந்து சொன்னாலாம், கிருஷ்ணஹா மிருதம் பட்சிதவான் இது கண்ணம் மண்ணு சாட்டான் மண்ணு சாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சாகிருஹீத்வா கரே புத்திரம் உபாலப்யஹிதைஷிணி யசோதா பயசம்ப்ராப்த சம்ப்ராந்த பிரேக்ஷணாட்சம பாஷத. பார்க்கறான், பார்த்த உடனே கண்ணனை தூக்கிட்டானோ, ஐயோ இந்த பையன் மண்ணு சாட்டுறது, மண்ணு சாட்டா குழந்தைக்கு என்ன ஆகுமோ, வயசுல என்ன வந்துருமோ, அதுக்கு நாளைக்கு ஜீர்ணமாகாத போயிடுத்துன்னா, சாப்பிட முடியாத போயிடுத்துன்னா என்ன பண்றதுன்னுட்டு ஒரு பயம் வந்துடுத்தான். கிரகித்வா கரே புத்திரம் உபாலப்ய ஹிதைஷணி வெய்யறாளாம், ஏ துஷ்ட பையன் ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு கோச்சுக்கிறாளாம். கோச்சுண்டு பய சம்பிராந்தே க்ஷணம் அக்ஷம் அபாஷத்தன்னு அவ கண்ணுல பார்த்தா குழந்தைக்கு என்ன ஆயிடுத்தோ என்ன ஆயிடுத்தோன்னு அந்த கண்ணிலேயே தெரியறதாம், பயம் தெரியறதா. அதெல்லாம் தான் மகர்ஷியனுடைய வார்த்தை, இது அற்புதமான வார்த்தை. அப்ப யசோதா பிராட்டி கண்ணனை பார்த்து கேட்கிறாளாம், கஸ்மான் மிருதமதாந்தாத்மன்னை பவான் பட்சிதவான் ரஹா வதந்தி தாவகாஹியதே குமாராஸ்தே கிரஜோப்பியம். இப்ப என்னத்துக்கிட போய் ரகசியமா போய் மண்ணை சாப்பிடுற என்பதாக சொல்ல, அதாந்தாத்மன் அதாந்தாத்மன்ன சப்பலம், பசங்களுக்கு எல்லாம் சப்பலம் அதிகமா இருக்கும், நமக்கு மாத்திரம் இல்லையான்னா சப்பலம். சில பேருக்கெல்லாம் சிலது சாப்பிடணும்னு நினைச்சுட்டாள்னாக்கா கண்டிப்பா அது எதுவானா சாப்பிட்டுருவா, எங்கேருந்தாவது சாப்பிட்டுருவா. அந்த மாதிரி சப்பலம் பசங்களுக்கு இன்னும் ரொம்ப அதிகமா இருக்குமா, அந்த ஆசை அதிகமா இருக்கும். யாரானா பொம்மை வாங்கி கொடுத்தாக்கா அந்த குழந்தைகள்லாம் பார்ப்போம், எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுக்க மாட்டாளா அம்மான்னு அம்மாவை கெஞ்சி பார்க்கும். அம்மா மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா என்ன பண்ணும், அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடுறதையே இது பார்த்துட்டு இருக்கும் பாவம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் ஏண்டா நீ போய் நான் மண்ணு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கச்சே, அந்த மண்ணுல உனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையோட நீ அந்த சபலத்தோட நீ என்னத்துக்கிட சாட்ட அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாந்தாத்மன் அப்படின்னு சொல்லி சொல்ற, அந்த அதாந்தாத்மன்னாக்க சபலாத்மன் அர்த்தம், சபல காத்திரம்னு சொல்ற உத்தம் சொல்றத கேட்காத துஷ்ட பையனா இருக்கே நீ அப்படின்னு கேக்குறாளாம். வதந்து இல்லம்மா, இப்படி இப்படி தலையாட்டுறதான் அந்த கண், நான் சாப்பிடல சாப்பிடலன்ற மாதிரி வாயை திறந்து சொல்லல,
இன்னும் வாயுள்ள மண் இருக்குது, இன்னும் முழுங்கிற பாடு இல்லை. ஆகையால வாயை திறந்து சொல்றதுக்கு முன்ன இப்படி இப்படி தலையாட்டுறானா. வதந்தி தாவகா கேத்தே குமாராஸ்தே, துபரா இவா மொத்த பேரும் சொல்றாடா, நீதான் மண்ணு சாப்பிடுற, நீ மண்ணு சாப்பிட்ட மண்ணு சாப்பிட்டேன்னு எல்லாரும் சொல்றாடா அப்படின்னு சொன்னானா. அவளுக்கு எல்லாம் என்ன கண்டா பிடிக்காது, அதுக்காக அவ நான் மண்ணு சாப்பிட்டேன்னு சொல்றா அப்படின்னு அவன் கண்ணன் சொல்ற மாதிரி நினைச்சுட்டு இப்படி இப்படி தலையாட்டின் இருக்கானா. அக்ரஜோப்பேயம்னா டே உன்னோட எப்ப பார்த்தாலும் ஒன்னு இருக்கானு, உன்னை விட்டு எப்பவும் பிரியாது இருக்கானு இந்த பலராமன். பலராமனும் சேர்ந்து சொல்றான்டா நீ மண்ணு சாப்பிட்டேன்னு சொல்றான்டா அப்படின்னு சொன்னானா. சரி இதுக்கப்புறமா பேசாத இருந்தா நன்னா இருக்கா, அதுக்குள்ளேயும் மண்ணை முழுங்கிட்டேர் பெருமாள் வாயில. இதுக்கப்புறமா பார்த்தா சொல்ல முடியாது, சரி வார்த்தை நாம தான் வாயை திறந்து பேசுவோம்ட்டு பெருமாள் பேசுறான். ஸ்ரீகிருஷ்ண உவாச, நாஹம் பட்சிதவான் அம்பே அம்ப சர்வே மித்யாபிசம்சினஹ யதி சத்யகிரஸ்தரிஹி சமட்சம் பஸ்யமே முகம். நாஹம் பட்சிதவான், நான் ஒண்ணு சாப்பிடலையே அப்படின்னு பெருமாள் கண்ணன் சொல்றாராம். நாஹம் பட்சிதவான், அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய வயசுல எல்லா லோகமும் ஏற்கனவே இருந்துருக்கு, நான் ஒண்ணும் இப்ப புதுசா சாப்பிட வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு பெருமாள் சொல்ற வார்த்தை. கண்ணன் எங்கேயுமே பொய் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு தெரியாது. இங்க நாகம் பட்சிட்டவான்னு கண்ணன் பொய் சொன்னேர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பா, இல்ல இல்ல இங்க கண்ணன் பொய்யே சொல்லலையா. என்ன சொல்றாருன்னா, நான் புதுசா சாப்பிடறதுக்கு என்ன இருந்துருக்குது, இந்த பூமி மொத்தம் சகலமும் என் வயசுல தானமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நாகம் பட்சிதவான் சர்யே சர்வே மித்யாபிசம் சினஹா, இவன் மொத்த பேரும் பொய் சொல்றாமா. பலராமர் உள்பட இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் என்ன பார்த்து என்னண்ட ஏதோ அவளுக்கு பொறாம அவன் மொத்த பேரும் பொய் சொல்றா. சர்வே மித்யாபிசம் சினஹான்னார், சர்வே மித்யாபிஜம் சினகான்றதுக்கு இங்கேயும் இன்னொரு அர்த்தம் வேதாந்த அர்த்தம் இருக்கு. சர்வே மித்யாபிஜம் சினகான்னா பொய் சொல்றான்னு அர்த்தம், பொய் சொல்றான்னா என்ன அர்த்தம்னா பெருமாளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. எல்லாரும் எல்லாமே சகல லோகமும் எம்பெருமானுடைய திருவயத்துலதான் இருந்துருக்குன்றத இவெல்லாம் தெரிஞ்சுக்கல, நான் எடுத்து துளி ஒன்று மண் எடுத்து சாப்பிட்டதான் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சர்வே மித்யாபிஜம் சினகான்னார், எதி சத்தியகிரஸ்தரிகி அவா சொல்றது கணக்கு நிஜமா இருந்ததுன்னாக்க சமட்சம் பசுமே முகம் என்ன, நீயே வேணா வந்து பாரு என் வாய பாரு, நான் என்ன மண்ணு சாட்டா மண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஒட்டின்னு இருக்கும் இல்லையோ அந்த மண்ணு இருக்கா பாரு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான்ன. இது யசோத பிராட்டிக்கு அப்பப்ப நிறைய வாட்டி சொல்லுவேன், அப்பா நீ வெண்ணைய திருடி சாட்டையா அப்படின்னு கேட்டாக்க ஐயோ நான் ஒன்னும் சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கை வாய் எல்லாத்தையும் தொடச்சுண்டு அவர் காண்பிப்பேர், நான் ஒண்ணுமே சாப்பிடலையேன்னு சொல்லுவேன். இதே தேசிகன் கணக்கு கேட்டாருனாக்க எனக்கு என்ன ரங்கநாதா நீ கண்ணனா இருக்கிட்டு எவண்ண எல்லாம் திருடி சாட்டையா நீ அப்படின்னு கேட்டா உனக்கு இன்னுமா தெரியல, நீ என் வாயை மூந்து பாரு எவ்வளவு வாசனை அடிக்கிறது பாரு, நான் இன்னைக்கு நவநீத சௌரியம் பண்ணது இன்னைக்கும் வாசனையா இருக்கு பாருன்னு சுவாமி தேசிகண்ட அப்படியே சொல்லுவேறான் ரங்கநாதன். அங்க பாருங்க இவள்கிட்ட சொல்லத்தே சொல்றாரு, இங்கேயும் பொய் சொல்லல, சமற்றம் பசுமே முகம் என் வாய வந்து பாரு அப்படின்னு சொன்னானா. எத்யவன் தருகி வியாதேகி தியுக்த சகா பகவான் ஹரிஹி, இதுவரைக்கும் கிருஷ்ணஹான்னு சொன்னார், இப்ப ஹரிஹின்னு சொல்லி சொல்றார் மகர்ஷி, பகவான் ஹரிஹின்னு சொல்லி சொல்றார். இப்ப தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை காண்பிக்கிறாராம். எத்யவன் தருகி வியாதேகி, அப்படியா இருந்தா வாய நல்லா திறந்து காண்பி, திறந்து காண்பிச்சா நீ சாட்டையா மண்ணு சாட்டையா இல்லையான்றது தெரியும், நீ திறந்து காண்பின்னு யசோத பிராட்டி கேட்கிறாளாம். பெருமாளும் வாயை திறந்து ஆன்னு வாயை பொழுந்து காமிக்கிறாராம். வியாதத்தா வியாகத ஈஸ்வரியஹா கிரீடா மனோஜ பாலகஹா சாதத்ர ததுஷே விஸ்வம் ஜகத்தாஸ்னுஜ கந்திசஹா. பெருமாள் என்ன பண்ணிருந்தா வியாதத்த வாய பெருசா ஆன்னு அவரால் எவ்வளவு வாயை திறக்க முடியுமோ அவ்வளவு பெருசு வாயை திறந்து தேறான். இது விஸ்வரூப பிரதர்சனார்த்தம், பெருமாள் விஸ்வரூப தரிசனம் காண்பிக்கணும்ன்றதுக்காக இவளால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவும் பார்க்கட்டும்னுட்டு பெருசா காண்பிக்கிறேறான். அப்போ அவ்யாகதம்
அவர் இந்த இடத்துல தான் சொல்றார் வியாதத்தா வியாகதா ஈஸ்வரியா கிரீடா மனுஜ பாலக அவ்யாகத ஈஸ்வரியா எம்பெருமானுடைய ஐஸ்வர்யமானது மீதி பேருடைய ஐஸ்வர்யம் மாதிரி இல்லை இவாழ்தெல்லாம் ஒரு காலத்துல இருந்ததுன்னா ஒரு காலத்துல இல்லாமல் போயிடும் ஆனா எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எப்பவுமே அழிவில்லாததாக தான் இருந்துருக்கும் பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சன்னை விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுகிறது எம்பெருமானுடைய சக்தி அநேக பிரகாரமாக இருந்துருக்கும் அவரது எல்லாமே ஞானபல கிரிய முதலைகள்லாம் சுவாபாவிகம் இயல்பாகவே இருக்கக்கூடியது எந்த ஒரு சன்னிவேசத்துல பார்த்தாலும் எம்பெருமானுடைய சக்தியை யாராலையும் மறைக்கவே முடியாது பெருமாள் தானா மறைச்சின்றாதான் உண்டே தவிர அவருடைய சக்தியை இன்னொருத்தராலும் மறைக்க முடியாது வியாதத்தா வியாகத ஈஸ்வரியா கிரீடா மனுஜ பாலக சாதத்ர ததுஷே விஸ்வம் ஜெகஸ்தாஸ்மஜ கம்பிதா சரிடா நீ வாய தரன்னு வெறுமை பேசின்னு இருக்காத வாய தர அப்படின்னு சொல்லி சொல்ற ரெண்டு இந்த கையால மோவாக்கட்டையை பிடிச்சுக்கிறான் அந்த கையால மோவாக்கட்டையை ரெண்டையும் பிடிச்சுக்கிறான் வாய பெருசா கண்ணனை வாய தரக்க விட்டு பாக்குறா பார்த்தான் சா தத்ர ததிருஷே விஸ்வம் ஜெகத்தாஸ்னு ஜகம் திசா இந்த லோகத்துல மொத்தம் என்னென்ன இருக்கோ எல்லாம் தெரியறதான் ஜங்கமம் ஸ்தாவரம்னு சொல்லி சொல்லுவான் அசையும் பொருள் அசையாத பொருள் என்று அந்த அசைவது அசையாததுன்னு சொல்லக்கூடிய சக்மஸ்த லோகமும் இந்த பூலோகம் முழுக்க பார்த்தோம்னா கண்ணனுடைய வாயுள்ள தெரியறதான் மொத்தம் பார்த்தோம்னாக்க சரி இதுதான் இருக்கேன்னு பார்த்தா கம் திசா அந்தரிக்ஷ லோகம் தெரியறது எட்டு திக்கமும் தெரியறதான் சாத்ரி த்வீபாப்தி பூகோளம் சவாய் வக்னேந்து தாரகான் அங்க பார்த்தமான மலைகள் அங்கங்க இருக்கிற திட்டு திட்டா இருக்கிற தீபங்கள் தீவுகள் தீப கற்பங்கள் இப்படி சமுத்திரம் பெரிய சமுத்திரம் பூகோளமே தெரிகிறது பூமியே முழுசா தெரிகிறது அதோட இல்லாத அந்த இடத்துல பார்த்தோம்னா வாயு அக்னி சந்திரன் நட்சத்திரங்கள் ஜோதிஷ் சக்கரம் ஜலம் தேஜஸ்து ஆகாசம் இப்படி அதோட இல்ல சொர்க்கலோகம் இப்படி என்னென்ன உண்டோ மொத்தம் தெரியறதான் வைகாரிகாணி இந்திரியாணி மனோ மாத்ரா குணாஸ்திரயா ஏதத் விசித்திரம் சஹஜீவ காலஸ்வபாவ கர்மாசயலங்கி பேதம் இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் பஞ்சீகரணத்துக்கு முன்ன இருந்த தசை பின்ன இருந்த தசை எல்லாம் தெரியறதான் அது உள்ள பார்த்தோம்னாக்க அப்படிக்கே ஒன்னும் சொல்ல தெரியலையா அப்பதான் பாக்குறான் தூணோ ஸ்தனோ வீட்ச விதாரிதாசே விரஜம் சாத்மா நம வாபசங்கான் அந்த குழந்தை பிள்ளை பிள்ளையினுடைய வயிற்றுள்ள வாயுள்ள பார்த்தாக்கா அங்க இன்னொரு ஒரு குழந்தை தெரியும் அது உள்ள ஒரு கண்ணன் இருக்க அது உள்ள ஒரு யசோதை இருந்துட்டு இருக்க விதாரிதாசே விரஜம் சாத்மா நம வாபசங்கான் அதுக்குள்ள ஒரு திருவாயிருபாடு இருந்துட்டு இருக்கு அங்க பார்த்தோம்னா எல்லாம் இருந்துருக்கு இங்க இருக்கிற கோபர்கள்லாம் அங்க இந்த பக்கம் இந்த ஓரத்துல அந்த ஓரத்துல விளையாடிட்டு இருக்கா அது உள்ள ஒரு அம்மா இந்த கண்ணனும் அந்த இருக்கா அந்த கண்ணனுடைய மோவாக்கட்டையை பிடிச்சிருந்து வாயை திறந்துட்டு அதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கானோ இது பார்த்த உடனே யசோதா பிராட்டிக்கு இது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னா தூணோஸ்தனோ வீட்ச விதாரிதாசியம் ரஜம் சஹாத்மா நமவா பசங்காம் கிம் ஸ்வப்ன ஏதது உத தேவ மாயா கிம் வா மதியோ பத புத்தி மோஹா அவளுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னு பாக்குறாளாம் இது என்ன ஸ்வப்னமா அப்படின்னு பாக்குறாளாம் இது இப்ப கண்ணனுடைய வாயுள்ள ஒரு லோகம் முழுக்க விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த உடனே இது ஸ்வப்னமா அப்படின்னு பாக்குறாளாம் ஸ்வப்னன்றது தூங்கச்சேதான் வருமே தவிர மூச்சின் இருக்கிற திசையில சொப்னம் வராது இப்ப நான் மூச்சின்றிருக்கேன்னா தூங்குறேனான்னு கிள்ளி பாத்துக்கிறாளாம் தங்க உடம்பையே கிள்ளி பார்த்துட்டாக்கா வலிக்கிறது சரி நான் தூங்கல நிஜமாவே மூச்சன்தான் இருக்கேன் ஆகையால இது சொப்னம் இல்ல அப்படின்னு தீர்மானம் பண்றாளாம் ஏ ததுத தேவ மாயா இல்ல இது தேவமாயா அப்படின்னு பாக்குறா தேவமாயான்னு சொல்லச்சே இப்ப இந்த மேஜிக் மாதிரி வச்சுக்கோங்களேன் இது தேவதைகள்னாலே நிர்மாணிக்கப்பட்ட ஒரு மாயினால
ஒரு பொய் தோற்றமோ என்னமோ அப்படின்னா இந்த மேஜிக் பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லாரும் பார்ப்போம். இதுல மேஜிக்ல திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பக்ஷி வர மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஏதாவது சில வஸ்துக்கள்லாம் நான் வந்து விடுற மாதிரி நமக்கு சரியா அதெல்லாம் அதுல வரா மாதிரி எல்லாம் இருக்கும், அப்படி எல்லாம் இருக்கும். அதை பார்த்த உடனே நாம என்ன சொல்லுவோம், அப்ப எல்லாம் யார் யாரெல்லாம் அங்க பார்த்துட்டு இருக்கவாளோ பார்த்துட்டு இருக்கவா கண்ணு எல்லார் கண்ணுலயும் ஒரே விஷயம்தான் தெரியும், அதுல ஒத்தருக்கு மாத்திரம் தெரியறதுன்றது கிடையாது. ஆகையால இது தேவமாயா இருந்துனாக்க கடப்படாதிகள் எல்லாம் எப்படி எல்லாராலையும் பார்க்கப்படுகின்றதோ அதே மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவள் கண்ணுக்கு மாத்திரம் தானே தெரியறது, ஐயோ எல்லாரும் வாங்க வாங்க நீங்கள்லாம் வாங்க பெரியாழ்வார் சாதிக்கிறார், ஐயோ வாயுள்ளம் வையம் கண்டவன்னு, ஆகையால நீங்க வாங்க பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்னா அவா கண்ணு எல்லாம் தெரியல, இவா கண்ணுல தான் தெரியறது, இவ கண்ணுல மாத்திரம் தான் தெரியறது, இது என்னதுன்னு தெரியலையே. கிம் சொப்னே ததித்த தேவ மாயாம் கிம் வா மதியோ பத புத்தி மோகாம். சரி, அது தேவ மாயம் இல்லை, என்னுடைய புத்தி மோகம். அதாவது நமக்கு தெரியாததுனால சில சமயங்கள்ல சிலது நம்ம கண்ணுல தோஷம் இருந்ததுனாக்கா ரெண்டு சந்திரன் இருக்க மாதிரி தெரியும், த்விஜந்திர ஞானம்னு சொல்லுவா. கேட்ராக்ட் தோஷம் இருந்ததுனாக்கா வஸ்து ரொம்ப தூரக்கு இருந்ததுனாக்கா அது கயிறை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுப்பான். அந்த மாதிரி எதனா என்னுடைய மனசுல ஒரு புத்தியில வரக்கூடிய விபர்யாசம் பிரமமா அப்படின்னு சொல்லி சொன்னவனாக்கா அது என்ன அப்படின்னா பிரமமா இருந்ததுனாக்கா என்ன ஆகும்னா பச்சாத்தன பாதம் வரும், அதாவது பின்னாடி அது இல்லைன்ற ஒரு ஞானம் ஏற்படும். பிரமஜானத்துல வரைச்சு தூரம் ஒரு கயிறு இருக்கு, கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறான். நினைச்ச உடனே ரொம்ப நாளையா அது அசையாது இருக்கிறத பார்த்த உடனே கிட்ட போய் பார்ப்போன்ட்டு போறான். கிட்ட போய் பார்த்தா அது ஒன்றும் அசையாது இருக்கு, அது கொம்பால தள்ளி பார்க்கறான், அது கயர்னு தெரியுது. அப்போ முதல்ல வந்த ஞானம் இருக்க அயம் சர்பகான்ற ஒரு ஞானம் இருக்க அது வந்து நயம் சர்பகா இயம் ரஜு இது பாம்பில்ல இது ஒரு கயறுதான்னு தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு ஒரு பாதம் ஏற்படுறது. முதல்ல சொன்னதுக்கு ஒரு முரண்பாடுன்றது தெரியறது. இவ என்ன பண்றா, கிள்ளி விட்டுண்டு பாக்குறா, பார்த்தா அந்த விஸ்வம் மொத்தம் தெரியறது. முதல்ல தெரிஞ்ச அதே விஸ்வம்தான், லோகம் மொத்தம் அதுல தெரியறது, அதே கண்ணன் தெரியறா, அதே யசோதா பிராட்டி தெரிகிறா, இந்த நந்தகோகுலமே தெரிகிறது, மொத்தம் தெரிகிறது. அப்ப பின்னாடி அதுக்கு நான் முதல்ல பார்த்ததுக்கு விரோதம் இல்லாததுனால மாறுபாடு இல்லாததுனால இது தன்னுடைய புத்தி மோகம் இல்லை அப்படின்னு அதையும் தீர்மானம் பண்ணிட்டாளாம். கிம் சொப்ன ஏததுத தேவ மாயா கிம் வா மதியோபத புத்தி மோகா அசோமுஷ்யைவ மமார்பகஸ்ய யஹ கஷ்டனோத்பத்திக ஆத்மயோகஹ. இல்ல, இது கடைசியா ஒண்ணும் நினைக்கிறாளாம், என்னுடைய குழந்தை இருந்துட்டு இருக்க, இந்த குழந்தை கண்ணன் இருக்கான, இவன் சாதாரண குழந்தை இல்ல, அவனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சுவாவ விசேஷம், இவனே தான் பரமாத்மா போல இருந்துட்டு இருக்க, அதனால இவனுக்கு இது மாதிரி அவன் வாயுள்ள எல்லாம் தெரியறதா என்னன்னு தெரியலையே என்று அவ சொல்லி சொல்றாளாம். இதுல கடைசியில சொன்னதுதான் சத்தியமான விஷயம். அதோ யதாவன் நிவர்த்தக கோச்சரம் சேதோ மன கர்ம வச்சோரபிஞ்சதாம் ஏதாசிரயம் ஏனயத பிரதீயதே சுதுர்விபாவியம் பிரணதாஸ்மி தத்பதம். பார்த்த உடனே யசோதா பிராட்டி தெரிஞ்சுட்டா இது கண்ணனுடைய ஒரு பிரபாவம் தான், மகாத்மியம் தான், இப்படி லோகம் மொத்தம் இருக்கிறத எனக்கு காண்பிச்சிருக்கான் கண்ணன், இது சாட்சாத் சிவன் நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கான்றத தெரிஞ்சுண்டு விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம் குழந்தைய. அது எப்படி சேவிக்கிறான்னா, இவ சேவிக்கிறது பக்கத்துல இருக்கிறவளுக்கு யாருக்குமே தெரியல, இவர் வாக்குனாலையும் மனசுனாலையும் எல்லாத்தினாலையும் விழுந்து விழுந்து சேவி, மனசுனாலையும் எல்லா விதத்தினாலையும் சரீரத்தாலையும் எல்லாத்தாலையும் அந்த பெருமாளை கண்ணனை சேவிக்கிறாளாம். சேவிச்சு சுதர் விப்ரணதாஸ்மிதம் அகம் மதியாசோ பதிரேஷமே சுதாம் விரதேஸ்வரஸ்யாகில வித்தயா சதி கோபியஸ்ய கோபா சகோதனாஸ்தி என் மகயேத்தம் குமதி சமே கதி. இங்கதான் ஒரு பெரிய வேதாந்தத்தை மகர்ஷி விளையாட்ட சொல்றேன், அதான் சொல்ற
நான் அகம்னா நான்றது மமன்னா என்னுடையது நான் என்னுடையது என்கிற எண்ணெல்லாம் ஏற்படுறது யாரால ஏற்படுறதுன்னா இந்த எம்பெருமான் ஏற்படுத்தினது தானே தவிர வசுதா எந்த வஸ்துவும் என்னுடையது இல்லை நானும் எனக்கு உரித்தானவன் அல்ல ஆகையால ஏஷ பதிகி இவர் என்னுடைய பர்த்தா இவர் என்னுடைய பையன் இவெல்லாம் வந்து இந்த திருவாயிர்பாடிக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்துருக்கிறவர் ராஜா இது மொத்தம் இந்த லோகம் மொத்தம் அந்த நந்தகோபுருக்கு சொந்தமானதாக இருக்கு அப்படின்றது எல்லாமே கோபியம் கோகம் பந்துக்கள் எல்லாமே இது எல்லாம் என்னுடையது என்னுடையது எங்களுடையது இப்படின்லாம் சொல்லிக்க வைக்கிறது எது தெரியுமா அந்த கண்ணனுடைய மாயதான் அதாவது பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் ஏற்படுறது பெருமாளுடைய சங்கல்பந்தான் இது மொத்தத்துக்கும் காரணம்ன்றத இவள் நல்லா புரிஞ்சுக்கிறாளாம் இத்தம் விதித தத்துவாயாம் கோபிகாயாம் சயீஸ்வர வைஷ்ணவீம் வியதனோன் மாயாம் பிரஜா ஸ்நேகமயீம் விபு இந்த பெருமாள் தன்னுடைய எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு அத்தியாச்சரியமான ஒரு சக்தியினால இது எல்லாத்தையும் அவருக்கு காண்பிச்ச மாத்திரத்தினால உடனே என்ன பண்ணிட்டேர் இவள் எத்தனையும் பார்த்தாலும் இல்லையோ பார்த்தது மொத்தம் மறக்கடிச்சிட்டேரும் அதுதான் இங்க விசேஷம் அங்க தேவிக்கு கூட கண்ணன் அவதாரம் பண்ணச்சே பெருமாள் சதுர்புஜம் அவதாரம் பண்ணச்சேயே சமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு ஒரு ஆச்சரியமான திருக்கண்களோடையும் நான்கு கைகளோடையும் ஆயுதம் பஞ்ச ஆயுதங்களோடையும் அவதாரம் பண்ண உடனே தேவகியும் வசுதேவரும் விழுந்து சேவிக்கிறா அப்படி சேவிக்கச்செல்லாம் அந்த பரமாத்ம பாவம் அகம் அந்த மனுஷபாவம் பரமாத்ம பாவம் ரெண்டு பாவத்தோடையும் அந்த தாயாவாகவும் தனக்கு அதாவது கண்ணனுக்கு தாயின்ற ஒரு எண்ணமும் அவளுக்கு இருக்கு இன்னொரு பக்கத்துல இந்த நமக்கு குழந்திருக்கிற பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்ல சாட்சாத் சிவன் நாராயணந்தான்ற அந்த எண்ணமும் ரெண்டும் இருந்துருக்கு இந்த ரெண்டு பாவத்தாலையும் அவ பாக்குறான்னு சொல்லி ஏற்கனவே மகரிஷி சொன்னதை நாம பார்த்தோம் இப்ப இவளுக்கு ஒரு பாவம் தான் ஞாபகம் இருக்கு இன்னொரு பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு விட்டாரே தவிர அது ஞாபகத்துல வச்சுக்க விடல இவர் அது மொத்தத்தையும் மறந்து போயிட்டா வெறும் தன் குழந்தைன்னு மாத்திரம் அதை எடுத்துட்டு பிரபுத்த சேக கலித ஹிருதயா சீத்யதா பூராம் ஏற்கனவே எப்படி இருப்பளோ அந்த மாதிரி சாதாரணமா நார்மலா ஆயிட்டாளாம் இப்படி நார்மலா ஆன பிற்பாடு உபகீயமான மகாத்மியம் ஹரிம் சாபன்யதாத்மஜம் த்ரையாச்சோபனிஷத்பிஷ்ட சாங்கிய யோகைஷ்ட சாத்வதைஹி த்ரையின்றது வேதம் அந்த வேதத்தினுடைய பூர்வபாகம் உபனிஷத்துன்ற சொல்றதுக்கு வேதாந்த பாகம் அந்த உத்தர பாகங்கள்ல சர்வ காரணமாக எல்லாத்துக்கும் காரணமாக எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத்விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதின்னு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான் என்பதாகவும் இந்த ஞானயோக கர்மயோகங்களால அனுகிரகித்த பக்தி யோகத்தினால அடையக்கூடியவராக இருந்திருக்கிறவரும் சாட்சாத் இந்த சிவன் நாராயணன் இந்த பையன் இந்த கண்ணன் தான் என்பதையும் பாஞ்சராத்திர சம்ஹிதகள்ல சொல்லப்பட்ட பிரகாரம் பர வியூகம் விபவம் ஹார்தம் அர்ச்சை என்று சொல்லக்கூடிய ஐந்து ரூபங்கள்லையும் எழுந்தள்ளி இருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான் இவர்தான் என்பதை எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுண்டு ஆத்மஜம் அமன்யத இவன் தனக்கு குழந்தை பிறந்திருக்கிற குழந்தை சாட்சாத் சிவன் நாராயணன் தான்னு எண்ணினாலாம் ஆனா இது என்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அவன் மனசுல மாத்திரம்தான் தெரியும் வெளியாருக்கு தெரியாது அது வெளியாருக்கு சொல்லவும் மாட்டா அந்த வெளியாருக்கு சொல்ற மாதிரியான ஞாபகமும் ஸ்மிருதி பத்திரத்திலையும் அது வராது அவளுக்கு மாத்திரம் இருக்குமா அப்படி இருக்கச்சே இப்படி ஆச்சரியமான பெருமாள் மண்ணை அதாவது மண்ணுண்ட வாயனாக இருந்த கண்ணனை அவ பார்த்தா அப்போ இந்த ஒரு சன்னிவேசத்தை மகரிஷி சொல்லிட்டு வரச்சு பரீட்சித்து மகாராஜா கேக்குறேன் நந்த கிமகரும் பிரம்மன் ஸ்ரேயேவம் மகோதயம் யசோதாவா மகாபாகாம் பபூயஸ்யாஸ்தனம் ஹரிஹி பிதரோ நான் வவிந்தேதாம் கிருஷ்ணோதாரார்பகோஹிதம் காயந்த்யத்யாபி கவயஹ
எல்லோக சமலாபம். நந்தகா கிமகரோத்து, நந்தகோபர் என்ன பண்ணேர் இந்த சமயத்துல? ஸ்ரேயேவம் மகோதயம், இப்பேற்பட்ட கிருஷ்ணவருடைய உதாரணமாக இருந்திருக்கிற இப்ப அவதாரத்தை அவர் தெரிஞ்சுருக்கிற, அப்போ அவர் தெரிஞ்சுட்டாரா இல்லையா? இப்ப எல்லாரும் ஏதோ ஒருத்தர் ஒவ்வொன்னு சொல்லுவாளோ இல்லையோ கண்ணனுடைய பெருமையை பத்தி. அவர் என்ன பண்ணார்? யசோதாவா மகாபாகா, யசோத பெரிய பாக்கியம் பண்ணிருக்கிறவள், லோகத்துக்கு எல்லாருக்கும் ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கிற எம்பெருமான் யசோதையினுடைய ஸ்தன்யபானம் பண்ணினேர்னாக்க அவள் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். பிதரோ நான் விந்தே தாம் கிருஷ்ணோ நாதம் கிருஷ்ணோ தாரார் பகவீதம். அப்படிப்பட்ட அம்மா அப்பாக்கள்லாம் துரிதாப்பு அந்த பெருமாளுடைய அந்த கண்ணனுடைய சரித்திரத்தை சொன்னாலே கேட்டாலே எல்லாருக்கும் பாப்பம் போயிடுறதுன்னு சொல்லி சொல்றத. அப்படி இருந்திருக்கச்சே இவாள்லாம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலையா, இல்ல இவாள் தெரிஞ்சண்டும் வெளியில காண்பிக்கலையா? இவளுக்கு இப்படிப்பட்ட நந்தருக்கும் யசோதைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வருவதற்கு என்ன காரணம் என்பத கேட்கிறேர். அதுக்கு பதில் சொல்றேர் மகர்ஷி சுகர். துரோணோ வசூனாம் பிரவரஹா தரையா சகபாரியா கரிஷ்யமான ஆதேசம் பிரம்மண சமுவாச்சகா. அஷ்ட வசுக்கள்னு தேவதைகள்ல ஒரு பேர் இருக்கா, அதுல ரொம்ப விசேஷமானவர் துரோணர்னு ஒருத்தர். அவருடைய மனைவி தரான்னு பேரு. அந்த தரவியோட கூட அந்த பிரம்மா சதுர்முக பிரம்மாவனுடைய ஆதேசங்களை, அதாவது அவ ரெண்டு பேருக்கும் சொல்லச்சே பிரம்மா என்ன சொல்லியிருக்கே, கோரக்ஷணாதி ரூபாவன்னு, அதாவது பசுக்கள் எல்லாம் நீ நல்லா காப்பாத்தணும், நீ அந்த மாதிரி இருக்கணும்னு பிரம்மா அவள சொல்லி சொல்லிட்ட. அதாவது கண்ணன் பூபாரத்தை போக்கடிப்பதற்காக பெருமாளே கண்ணனாக அவதாரம் பண்ண போறே. அப்படி கண்ணன் அவதாரம் பண்ணச்சே அவருக்கு நிறைய பால் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அந்த பெருமாளை ஆராதிப்பதற்காக நீங்க ரெண்டு பேரும் வந்து அந்த திருவாயிர பாடியில போய் யசோதையாகவும் நந்தகோபனாகவும் பிறக்க வேண்டியது என்று அஷ்ட வசுக்கள்ல ஒத்தராக இருந்திருக்கிற துரோணனையும் தரையையும் பெருமா பிரம்மா நியமிச்சேரான். அங்க இருக்கிற மகர்ஷிகள்லையும் அவள்லாம் கோரூபேண முனிகள் ரிஷிகள்லாம் ஆறாராம். சோ வம்சகி, அவள்லாம் வந்து உன்னுடைய வம்சத்துல அவள்லாம் மகர்ஷிகள்லாம் பிறக்க போறான். நீ கோரக்ஷணார்த்தம் அந்த பசுக்கள் எல்லாம் ரக்ஷணம் பண்ணுவதற்காக நீ வந்து திருவாயர்பாடியில நந்தகோபராகன் நீர் பறக்க வேண்டியது என்று பிரம்மா கட்டளையிட்டேரா. ஜாத்தயோனோ மகாதேவே புவி விஸ்வேஸ்வரே ஹரோ பக்தி சாத் பரமாலோகே யாப்ஜோ துஸ்தரம் தரேதே. லோகத்துல ஜாத்தையோர் நோ ஆவையோகோ, இந்த உலகத்துல பிறந்த உங்க ரெண்டு பேருக்கும், அதாவது விஸ்வேஸ்வரே மகாதேவே பிரம்மாதே நாமபி தேவே பகவதி பரமா பக்தி சாத், அந்த எம்பெருமான் இடத்துல உத்தமமான பக்தி ஏற்படும். அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அப்படி பண்ணி கொடுத்துட்டு நீ அந்த கண்ணன் யசோதையும் நந்தகோபுரமாக நீங்க ரெண்டு பேரும் பிறந்தங்கள்னாக்கா அந்த கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுடைய அனுகிரகத்தினால இனிமே பிறவின்றதே இல்லாமல் உத்தமமான கத்தியை நீங்கெல்லாம் அடைய போறங்கோ, மீதி பேரெல்லாம் தாண்ட முடியாத ஒரு சம்சாரத்தை சுலபமாக நீங்கெல்லாம் தாண்ட போறங்கோன்னு பிரம்மா ஆதேசம் பண்ணு. அந்த ஆதேச பிரகாரம்தான் இவா ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணா. அஸ்வித்யுக்தேவ துரோணஸ்த பகவான் விரஜே ஜஜ்ஜே நந்த இதி ஖்யாதா யசோதா சா தரா அபவத். அப்படி பிரம்மா எப்ப கட்டளையிட்டாரோ, கட்டளையிட்ட உடனே அதை அப்படியே அங்கீகரிச்சு நந்தகோபராக அந்த துரோணரும் யசோதா பிராட்டியாக துரோணருடைய பத்னி தரையும் இங்க பூமியில வந்து பிறந்தாளாம். தத்தோ பக்திர் பகவதி புத்திரபூத்திரபூதே ஜனார்தனே தம்பத்யோ நிதராமாசீத் கோப கோபீஷு பாரத.
இந்த பகவான் அண்ணனிடத்துல ஒரு பக்தி புத்திர வாத்சல்யம் மாத்திரமில்ல ஒரு பக்தியும் ஏற்பட்டது. ஆகையால இப்படிப்பட்ட கிருஷ்ணஹா பிரம்மண ஆதேசம் சத்தியம் கர்த்தும் பிரஜே விபு சஹராமோ வசஞ்சக்ரே தேஷாம் பிரீத்திம் ஸ்வலீலயா. பெருமாள் கண்ணனாக எதுக்கு அவதாரம் பண்ணார்? இந்த இடத்துல நான் திருவாயிர்பாடிக்கு என்னத்துக்கு வரணும், வராது கூட இருந்திருக்கலாம் மொழியோ என்று கேட்டேன். திருவாயிர்பாடிக்கு வந்ததுக்கு காரணம் பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. பிரம்மாவுக்கு சொன்னாரோ இல்லையோ, நீர் நந்தகோபுரை பார்த்து நீர் திருவாயிர்பாடியில போம், உமக்கு குழந்தையாக யசோத பிராட்டிக்கும் கண்ணன் அதாவது நந்தகோபுருக்கும் மாத்துல வளரப்போறான், பெருமாளே தான் வளரப்போறேன்னு எல்லாம் சொன்னாரோ இல்லையோ. அப்போ பிரம்மாவனுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக பெருமாள் அவருடைய திருவாயிர்பாடியில நந்தகோபருடைய கிரகத்துல குழந்தையாக விளையாடினார் என்பதை இப்படி மகர்ஷி சொல்ற பரீட்சித்து மகாராஜாக்கு. இப்படி அற்புதமான விஷயத்த இன்றைய தினம் நாம் பார்த்தோம். நாளைக்கு இன்னும் அடுத்த உபன்யாசத்துல இன்னும் ஒரு அத்தியுதமான விஷயம் விஷ்ணு புராணத்திலையும் யாதவாபியுதயத்திலையும் சொன்ன விஷயத்த நாம பார்க்க இருக்கின்றோம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு மறுபடியும் மறுபடியும் பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.